பார்க்க போறது நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மூணு பேர் இப்போ இதை கம்பேர் பண்ணுமா, மூணு பேர் வயசை கம்பேர் பண்ணுமா? ஓகே கரெக்டாக அதுதான் பண்ண போகிறோம். முதல்ல நெஸ்டட் இஃப்ல இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த மூணு பேரில் யார் உயரமானவங்கிறத இல்லை இந்த மூணு பேரில் யார் வயசானவங்கிறத நான் கண்டுபிடிக்கும். இதுதான் எனக்கு இருக்கிற வேலை. முதல்ல என்ன பண்ணுறேன்னா, ஏ பியோட பெரிய ஆளான்னு பார்க்குறேன். ஏ பியோட பெரிய ஆளான்னு பார்க்குறேன். பெரிய ஆளுனா இந்த பக்கம் வரல, இல்லைனா இந்த பக்கம் போகல. ஏ பியோட பெரிய ஆளுனா போட்டியிலேருந்து பி வெளியில் போயிட்டாருன்னு அர்த்தம். மூணு பேரோட வயசில் இப்போ நம்ம மூணு பேர் இருக்கோம் அப்படின்னா, மூணு பேர் வயசில் யார் பெரிய ஆளுங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். இதான் நான் பண்ண போகிறேன். அப்போ மூணு பேரில் ஏ பியோட பெரிய ஆள், அப்போ யார் போட்டியிலேருந்து வெளியில் போகிறான்? பி. பி வெளியில் போயிட்டார். இப்போ ஏ மட்டும் தான் போட்டியில் இருக்கார். இந்த ஏ யார் கூட கம்பேர் பண்ணலாம்? சி. சி கூட கம்பேர் பண்ணலாம். அப்போ ஏ பி எவ்வளோ பெரிய ஆள், அப்போ ஏ சி எவ்வளவும் பெரிய ஆளான்னு பார்க்குறேன். ஆமாம், ஏ சி எவ்வளவும் பெரிய ஆள். அவள் ஆமான இருந்தால் ஏ தான் இருக்கிறதுல பெரிய ஆளுன்னு போட்டு வேலையை முடித்தார். ஏ பி எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் சி எவ்வளோ பெரிய ஆள் இல்லை, இதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஏ பி எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் சி எவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அப்படின்னா என்ன அர்த்தம்? பாக்குறேன். ஏற்கனவே பி போட்டியில் இல்லை, அப்போ சி பெரிய ஆளாக இருந்தா சி பெரிய ஆளுன்னு போட்டு முடிச்சாரு. இதுவும் இல்லைன்னா ஈக்குவலாக இருக்க, ஈக்குவலாக இருக்காங்களா செக் பண்ணணுமா வேண்டாமா? இல்லை சார், செக் பண்ணணும். ஏ சி எவ்வளோ பெரிய ஆள் இல்லை, சி ஏ எவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அப்போ என்ன அர்த்தம்? சி தான் பெரிய, சி சி தான் பெரிய ஆள், ஈக்குவல் அர்த்தம். ஆ அவ்வளோதான். ஏ சி தேவையில்லை, செக் பண்ண வேண்டிய தேவையில்லை, சரிதானே? ஏ சின்னு முடிச்சிடலாம், கரெக்டா? இப்போ நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிலாம் வரணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னு ஒரு பாசிபிலிட்டி வரணும் ரிசல்ட்டில், மீதி ரெண்டும் கிடையாது. பின்னு ஒரு பாசிபிலிட்டி வரணும், மீதி ரெண்டும் கிடையாது. சின்னு ஒரு பாசிபிலிட்டி வரணும், மீதி ரெண்டும் கிடையாது. மொத்தம் மூணு கம்பேர் பண்ணோம்னா ஏழு ரிசல்ட் வரணும்னு பார்த்தோம்ல. அப்போ ஏ பின்னு ஒரு பாசிபிலிட்டி வரணும், சி இல்லாமல். ஏ சின்னு ஒரு பாசிபிலிட்டி வரணும், பிசின்னு ஒரு பாசிபிலிட்டி வரணும், கரெக்டா? ஏபிசின்னு ஒரு பாசிபிலிட்டி வரணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, ஏழு பாசிபிலிட்டி வந்துருச்சா? அப்போ இவ்வளோ பாசிபிலிட்டி வந்துடும். என்னென்னா வந்துருக்கு, ஏ பெரிய, ஏ வந்துருக்கு. டிக்கெட் அடிச்சிக்கலாமா? ஏ. அடுத்து என்ன வந்திருக்கு? சி வந்துருக்கு. சி வந்திருக்கு, ஓகே அதே அடிச்சிருச்சு. அடுத்து என்ன வந்திருக்கு? ஏ சி வந்திருக்கா, அதே அடிச்சிருச்சு. அப்போ இன்னும் நாலு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்போது இந்த சைடு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஒருவேளை ஏவே பியோட பெரிய ஆளாக இல்லைன்னா அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கலாம்? ஏ ஏ வந்து அவரை விட சின்ன ஆளாக இருக்கலாம், இல்லை அவருக்கு ஈக்குவலாக இருக்கலாம். எப்போ ஏ பியோட பெரிய ஆள் இல்லையோ அப்போ ரெண்டு வாய்ப்பு இருக்கலாம். ஒன்று பி பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லை ஏ பி ரெண்டு பேரும் சமமாக இருக்கலாம். அப்போ நம்ம அதை சக்க கண்டுபிடிப்போமா? இப்படி வச்சுக்கிட்டேன், சரியா? அப்போ பி பெரிய ஆளான்னு பார்க்குறேன். ஆமாம், பி தான் பெரிய ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே சார், எஸ் பி தான் பெரிய ஆள். இப்போ யார் போட்டியிலேருந்து வெளியில் போகிறார்? ஏ. ஏ வெளியில் போயிடுவார். இப்போ மீதி போட்டியில் இருக்கிறது சி, சி இருக்கார். அவர் எடுத்துகிட்டு போய் பி கூட கம்பேர் பண்ணலாமா? பி கிரேட்டர் தேன் சியான்னு பார்க்குறேன். இதுவும் ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம்? பி ஏ விட பெரிய ஆளா? ஆமாம். பி சியை விட பெரிய ஆளா? ஆமாம். அப்போ யார் பெரிய ஆள்னு அர்த்தம்? பி. பி தான் பெரிய ஆள்னு அர்த்தம், சரியா? அப்போ இது ஒரு வாய்ப்பு முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு, சரியா? பி ஏ விட பெரிய ஆள், அப்போ யார் போட்டியிலேருந்து வெளியில் போகிறா? மொத்தம் ஏபிசி மூணு பேர் இருக்காங்க, பி ஏ விட பெரிய ஆள், அப்போ யார் போட்டியிலேருந்து வெளியில் போகிறா? ஏ வெளியில் போயிடுறாரு. மிச்சம் போட்டியில் இருக்கிறது யார்? பியும் சியும் மட்டும்தான். பி ஏ விட பெரிய ஆள், அவரை வெளியில் அனுப்பிட்டேன், ஆனால் பி சியை விட பெரிய ஆள் இல்லை, அப்போ என்ன அர்த்தம்? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலாமா? இருக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? ஈக்குவல். பியும் சி ஈக்குவல்னு அர்த்தமா? மொதல் டாஸ்க் பாருங்க சார், பி பி வந்து ஏ விட பெரிய ஆள்,
இருக்கலாம் சியும் பியும் ஈக்குவலாக இருக்கலாம் அவ்வளோதான் சியும் பியும் இல்லை பியும் சியும் ஈக்குவல்னு அப்போ சி அவ்வளோ ஏற்கனவே சி முடிச்சாச்சு இது பிசியா அப்போ பிசி முடிச்சாச்சு எத்தனை முடிச்சிருக்கோம் அஞ்சு முடிச்சிருக்கோம் இன்னும் எத்தனை முடிக்க வேண்டியிருக்கு ரெண்டு அப்போ இங்கே வர வேண்டியிருக்குல்ல சரி ஏ பியை விட பெரிய ஆள் இல்லை ஏ பியை விட பெரிய ஆள் இல்லை இங்கே வந்துட்டேன் பிஏவோட பெரிய ஆள்னா இந்த பக்கம் போய் இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவேன் பியும் ஏவோட பெரிய ஆள் இல்லை என்னங்க பண்றது அப்ப என்ன அர்த்தம் ஏவும் பியோட பெரிய ஆளான்னு பாக்குறேன் இல்ல பி ஏவோட பெரிய ஆளான்னு பாக்குறேன் இல்ல அப்ப என்ன அர்த்தம் மொத்தம் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஏ பின்னு ரெண்டு பேர் இருக்காங்க ஏ உயரமா இருக்காரான்னு பார்த்தேன் இல்ல சரி பி உயரமா இருக்காரா அப்படின்னு பார்த்தேன் அதுவும் இல்லை அப்ப என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் சமமான உயரத்துல இருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தரை கூட்டிட்டு போய் சி கூட கம்பேர் பண்ணா போதுமா இல்ல ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் கம்பேர் பண்ணணும் ஒரு ஆள் போதும் ரெண்டு பேரும் சமமான உயரம் தானே அப்ப அந்த இடத்துல ஏ அல்லது பிய கூட்டிட்டு போய் சி கூட கம்பேர் பண்ணுங்க ஆமாங்க ஏ அல்லது பியை கூட்டிட்டு போகும்போது இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் சி எவ்வளவு உயரமா இருக்காங்கன்னா ஆல்ரெடி ஏவும் பியும் சமமான உயரம் முடிவு பண்ணிட்டேன் ஏவும் பியும் சமமான உயரத்துல இருக்காங்க சி ஏ அல்லது பியோட குறைஞ்ச உயரத்துல இருக்காரு அப்ப போட்டியில ஜெயிக்க போறது யாரு ஏவும் பியும் தானே ஏவும் பியும் ஒரு ஒரே போத்து போத்து வந்து ஈக்குவல் சார் ஈக்குவல் உயரம் ரெண்டு பேரும் சமமான உயரத்துல இருக்காங்க இப்போ சியோட உயரத்தை ஏபியோட ஒப்பிடுறேன் அப்போ இவங்க ரெண்டு பேரும் உயரமா இருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேர்ல யாரையும் ஒருத்தரை கூட்டிட்டு போய் சி கூட கம்பேர் பண்றேன் அப்ப என்ன அர்த்தம் ஏவும் பியும் தான் சார் ஏவும் பியும் தான் இது ஆமான்னா ஏபியும் சமமான உயரத்துல இருக்காங்க மூணு பேர்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரே உயரம் சி குள்ள மாணவர்னு அர்த்தம் இதை முடிச்சிடலாமா ஓகே சார் இது புரியுதா அப்ப இங்க கிடைச்சிடலாமா ரைட் இதுவும் இல்லை அப்ப என்ன அர்த்தம் மூணு பேருமே ஈக்குவல் மூணு பேருமே ஈக்குவல்னு அர்த்தமா இல்ல சி உயரமானு செக் பண்ணிக்கலாமா ஏன்னி ஏவும் பியும் ஈக்குவலா இருக்காங்க சார் ஏவும் ஏ பியோட உயரமா இல்ல பி ஏவோட உயரமா இல்ல அப்ப இவங்க ரெண்டு பேரும் சமமான உயரத்துல தான் இருக்காங்க சி குள்ளமா இல்ல சி குள்ளமா இல்லங்கறது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது சி குள்ளமா இல்ல இல்ல சி இவங்க ரெண்டு பேரும் ஏ ஏ பி ரெண்டு பேரும் அவங்களுக்கு சியோட உயரமா இல்ல அப்ப என்னென்ன வாய்ப்புகள் இருக்கலாம் அவங்க கூட ஈக்குவலாவும் இருக்கலாம் இல்ல குள்ளமாவும் ஏ பி ரெண்டு பேரும் சம உயரத்துல இருக்காங்க சி இப்படியும் இருக்கலாம் இல்ல அதுக்கு ஈக்குவலாவும் சி அவங்களுக்கு ஈக்குவலா இப்படியும் இருக்கலாம் அதை நான் செக் பண்ணணுமா வேண்டாமா அப்போ சி ஏ அல்லது பியை விட உயரமா இருக்காரான்னு பாக்குறேன் உயரமா இருந்தாரு எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் சீனு போட்டு முடிச்சிடலாம் இல்லைன்னா அவங்களுக்கு ஈக்குவலா தான் சார் ஈக்குவலா இருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப மூணு பேரும் ஈக்குவலா அர்த்தம் சரி சார் அப்ப எப்படி முடியும் ஏபிசி ஏபிசின்னு முடியும் நமக்கு மீதி முடிக்க வேண்டியது மேல என்ன இருக்கு ஏபிசி தான் இருக்கு அதே முடிச்சாச்சா அவ்வளவுதான் இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஸ்டாப் கொடுத்துட்டீங்கன்னா இதோட ஃப்ளோ சார்ட் முடிஞ்சது இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இப்படிதான் இப்போ ரன் ரேட் வச்சு இப்போ மூணுத்துக்கே நமக்கு இவ்வளோ வருது பத்து நாடு கிரிக்கெட் விளையாடுது அப்போ ரன் ரேட் எடுத்துக்கிடணும் அவங்க எத்தனை பாயிண்ட்ஸ் வாங்கினாங்கன்னு பார்த்துக்கிடணும்
அதில் யாரை கொண்டு போகிறதுங்கிறது எவ்வளோ கேல்குலேஷன்ஸ் இருக்கும். இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் நமக்கு பண்ண தெரிஞ்சால் தான் நம்ம ப்ரோக்ராம். பின்னாடி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் பாலிமார்பிசம்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, என்கேப்சுலேஷன்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னென்னா படிக்க போகிறோம். அதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ். நம்ம முதல்ல ப்ரோக்ராமராக மாறணும்ல. ஓ, மூணு பேருக்கு இவ்வளோ பெருசாக இருக்கே, அப்போ 10 நாடு விளையாடுது, அப்போ அவங்க எவ்வளோ, இந்த 2 நாடு விளையாடும், இது இந்தியா 3 நாடு விளையாடுதுன்னு வச்சுக்கோங்க, இந்தியா, சவுத் ஆப்ரிக்கா, ஆஸ்திரேலியா 3 நாடு விளையாடுதுன்னு வச்சுக்கோங்க. ட்ரை சீரீஸ், நாக் அவுட் சீரீஸ், இந்தியா சவுத் ஆப்ரிக்காவும் ஜெயிச்சிருச்சு, அப்போ இந்தியா ஆஸ்திரேலியாவும் ஜெயிச்சிருச்சுன்னா இந்தியாவுக்கு தான் கப்பு. நாக் அவுட் சீரீஸ்னா இந்தியா சவுத் ஆப்ரிக்காவை ஜெயிச்சிருச்சு, ஆனால் ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கலை. ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கலைன்னா ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இந்தியா ஆஸ்திரேலியா டையர் டையா கூட இருக்கலாம். அப்போ ஆஸ்திரேலியா இந்தியாவை ஜெயிச்சிருச்சா, அப்போ ஆஸ்திரேலியா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் மேட்ச் கையில் முடிஞ்சிருச்சா, அப்போ ரெண்டு பேரும் கப்பை ஷேர் பண்ணிக்கணும். இது ஒரு வாய்ப்பு. இந்தியா சவுத் ஆப்ரிக்கா விளையாடு, சவுத் ஆப்ரிக்கா ஜெயிச்சிருச்சா, இந்தியா ஜெயிக்கலை, அப்போ சவுத் ஆப்ரிக்கா ஜெயிச்சிருச்சா, அப்போ சவுத் ஆப்ரிக்காவை ஆஸ்திரேலியா கூட மொதல் விடுங்க, அதுலேயும் சவுத் ஆப்ரிக்கா ஜெயிச்சிருச்சா, சவுத் ஆப்ரிக்கா இருக்கும். இல்லை இல்லை, அங்கே ஜெயிக்கலை, அப்போ ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சா, ஆஸ்திரேலியா கொடுங்க. இல்லை ஆஸ்திரேலியாவும் ஜெயிக்கலை, அப்போ அவங்க ஆஸ்திரேலியா சவுத் ஆப்ரிக்கா கப்பை ஷேர் பண்ணி கொடுங்க. இது 3 நாட்டுக்கு, 4 நாடு, 5 நாடு, 10 நாடு, 12 நாடுனா எவ்வளோ பெருசாக இருக்கும். இவ்வளோ யோசிச்சிருப்பாங்க, இவ்வளோ யோசித்து அதை தான் மிஷின் பண்ண வச்சுருப்பாங்க. அப்போது இந்த மாதிரியான யோசனை நமக்கு வேணும் கண்டிப்பாக. நம்ம வந்து ஒரு லாஜிக்கல் திங்கராக, நம்ம ஆல்ரெடி லாஜிக்கல் திங்கர் தான், நமக்கு எல்லாம் யோசிக்க தெரியும், அதை ப்ரோக்ராமிங்லேயும் யோசிக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் தான் இது. ஓகே, இதை கண்டுபிடிச்சிடலாமா? ஃபைன். இப்போ நான் 3 நாட்டுக்கு 3 எழுதியிருக்கேனா, நீங்கள் 4 எழுதி தர முடியுமா? ஏ, பி, சி, டி. நல்லா பெருசாக வரும், நல்ல நேரம் எடுக்கும், அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. இனிஷியலாக நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிடணும், நேரம் எடுக்கிறது எடுக்கட்டும். ஏ, பி, சி, டி இந்த 4 இதே மாதிரி கிராஃப் நோட்டை திருப்பி வச்சு நல்லா பெருசாக போடுற மாதிரி வரும். பண்ணிடலாமா? ஓகே சார், பண்ணுங்கள்.